இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அப்புறம் எடுத்துரும். உடம்புக்கு தேவையான சக்தி எல்லாமே கிடச்சிரும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க, பேக் பெயின், சக்கரவியாதி, சிறுநீரக சம்மந்த பிரச்சனை, இந்த மாதிரி நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இது மிக அற்புதமாக வேலை செய்யும். காலையில் நேரத்தில் ஒரு சீக்கிரமாக ஒரு உணவு செஞ்சுட்டு போகணும், அதுவும் ஆரோக்கியமான உணவாக இருக்கணும். நம்ம உடம்பை வந்து இரும்பாக மாற்றணும். டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து எல்லாமே இதில் கிடைக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய கருப்பு கவுனி இனிப்பு அவல், இதில் வந்து பழங்கள் கலந்துருக்கும். பழங்கள், பெருச்சம்பளம் எல்லாமே கலந்துருக்கும். நான் சாப்பிட்டு பார்க்குறேன், நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டை வந்து சொல்லவே முடியாது. இதை சாப்பிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃபீட்பேக்கு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் இது. நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் வந்து பாரம்பரிய அரிசி பாலா. நான் வந்து பாரம்பரிய அரிசியை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசியில் கருப்பு கவுனி அரிசியில் அவுல், அடுப்பு இல்லா சமையல், அதாவது எண்ணெய் தேவையில்லை, அடுப்பு தேவையில்லை, ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் சமைச்சிடலாம். அதாவது நிறையா பேர் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து ஊற வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் டைமிங் கிடைக்காது. அப்போ ஒரு சத்தான ஆகாரம் நீங்கள் சாப்பிட்ணும், அது ரெண்டு நிமிஷத்தில் சாப்பிட்ணும் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி நமக்கு கிடைக்கும். அந்த அரிசி, அந்த அரிசி கருப்பு கவுனி அரிசி இருக்கும், அந்த அரிசியில் அவுல் கிடைக்கும். இதுதான் கருப்பு கவுனியோட அவுல். கருப்பு கவுனியை பற்றி ஏற்கனவே நிறையா நான் சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அப்புறம் எடுத்துரும். உடம்புக்கு தேவையான சத்து எல்லாமே கிடச்சிரும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க, பேக் பெயின், சக்கரவியாதி, சிறுநீரக சம்மந்த பிரச்சனை, இந்த மாதிரி நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இது மிக அற்புதமாக வேலை செய்யும் இந்த கருப்பு கவுனி. இந்த கருப்பு கவுனி பார்த்திங்கன்னா மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி. இன்றைக்கி வந்து விவசாய மக்கள் நம்ம நிறையா விளைவிச்சு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு நம்மளது. இப்போ வந்து ஒரு எளிமையாக நம்ம காலையில் நேரத்தில் ஒரு சீக்கிரமாக ஒரு உணவு செஞ்சுட்டு போகணும், அதுவும் ஆரோக்கியமான உணவாக இருக்கணும். நம்ம உடம்பை வந்து இரும்பாக மாற்றணும். டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து எல்லாமே இதில் கிடச்சிரும். இதுதான் கருப்பு கவுனி அவுல். இந்த அவலை வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, இந்த அவுல் நீளமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நீளமாக கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க, கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த அவலை வந்து நம்ம மிக்சியில் கொடுத்து, அதாவது நம்ம சம்பா ரவை, வெள்ளை ரவை இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி மிக்சியில் போட்டிங்கன்னா அரைச்சிருவீங்க. அரைச்சி இந்த டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த அவலை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் வேணும்னா நீங்கள் தேங்காய் பால்லையும் ஊற வைக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். தேங்காய் பாலில் ஊற வச்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும், நல்லா விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. இந்த கருப்பு கவுனி அவலில் ஒரு இனிப்பு அவல் எப்படி செய்கிறது, இதுக்கான தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அவல், ஊற வச்ச அவல், தண்ணியில் ஊற வச்ச அவல், இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அவுல் பார்த்தீங்கன்னா அவுல் வந்து நீல நீளமாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா குருணையாக இருக்கிறனால இந்த அவுல் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு புட்டு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். அதாவது புட்டு எப்படி இருக்கும், நமக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், அப்போ பெருசாகவும் இருக்காது. அப்போ இதோட நாட்டு சக்கரை எல்லாமே கலந்து சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியமான உணவு, டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கருப்பு கவுனி ஊற வச்ச அவுல் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, நமக்கு தேவையான பொருள் நாட்டு சக்கரை. தேவையான அளவு நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுட்ரு, ஏலக்காய் பொடி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தேங்காய் துருவல். இந்த இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால பழங்கள், பேரிச்சம்பளம் எல்லாம் போட்டால் குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக கொடுக்கணும் அப்படின்றதுனால கற்பூரவல்லி பழம், உங்களுக்கு அது தேவைக்கு ஒரு பழமா ரெண்டு பழமா, எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு கூட்டிக்கலாம். பெருச்சம்பளம் புதுசாக கட் பண்ணது, இதில் வந்து பாதாம், முந்திரி கணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு சௌரியமாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இயற்கை உணவு தான், இதுக்கு வந்து அடுப்போ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் எந்த இடத்துக்கு வெளியூர் போனாலும் சரி இதை ஈஸியாக பண்ணி கொண்டு போயிடலாம். இல்லை ஆஃபீஸ் போகும்போது காலையிலே செஞ்சு கொண்டு போயிடலாம். பசங்களுக்கும் காலையில் உணவு
ஒரு கொஞ்சமாக எதுவும் சாப்பிட்ணுன்னா டக்குன்னு எதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ கருப்பு கவனி அவள் ஊற வச்ச இதுதான். இதை வந்து நல்லா ஒரு கலரிடுங்க, நல்லா ட்ரை ஆயிரும். இதில் வந்து நாட்டு சக்கரை தேவைக்கு, ஒரு சிலருக்கு வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும் தேவைன்பாங்க, ஒரு சிலருக்கு இனிப்பு கம்மியாக தேவைப்படும், உங்கள் தேவைக்கு எவ்வளவோ நீங்கள் அதை கலந்துக்கோங்க. சுகர் இருக்கிறவங்க இது நாட்டு சக்கரையை குறைச்சிக்கோங்க, அவங்க வந்து இதில் காரம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடணுன்னா என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்லாம், அதனால ஒன்றும் கிடையாது. நாட்டு சக்கரை நம்ம கலந்துட்டோம். ஏலக்காய் பொடி லைட்டாக ஒரு சிட்டிக்கே போதும். தேங்காய் வந்து நம்ம துருவி வச்சுருப்போம், துருவி வச்ச தேங்காய். நல்லா கலரிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கற்பூரவல்லி பழம், கற்பூரவல்லி ரொம்ப நல்லது, நல்லா இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரிச்சம்பழம் கட் பண்ணது ஆட் பண்ண போகிறோம். இதையும் நல்லா கலரிடுங்க, அதை எல்லாமே மிங்கிளாகிற மாதிரி. அப்போ உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப இது பிடிக்குங்க, ஏன்னா கருப்பு கவனி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து அது இனிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு இனிப்பு பலகாரங்கள் பண்ணாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து கருப்பு கவனியில் அல்வா பண்ணலாம், பாயாசம் பண்ணலாம். நான் அடுத்த முறை வீடியோவில் வந்து அல்வா பாயாசம்லாம் கருப்பு கவனியில் எப்படி பண்ணலான்றது நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதை வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கும் போது நம்மளோட பாரம்பரிய உணவுகள் ஏதோ ஒரு வகையில் உள்ளே போகும்போது நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். இவ்வளோதாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய கருப்பு கவனி இனிப்பு அவள். இதில் வந்து பழங்கள் கலந்துருக்கும், பழங்கள் பேரிச்சம்பழம் எல்லாமே கலந்துருக்கும். ஒரு சிம்பிளான ஃபுட்டு, அதாவது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். இதுக்கான பொருட்கள் நம்ம எப்பயுமே வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. கருப்பு கவனி இனிப்பு அவள் பேரிச்சம்பழம் நான் சாப்பிட்டு பார்க்குறேன், நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ ரொம்ப அருமையாக இருக்குங்க, இந்த டேஸ்ட்டை வந்து சொல்லவே முடியாது. இதை சாப்பிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃபீட்பேக்கு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் இது. நன்றி, வணக்கம். இந்த கருப்பு கவனி அவள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கும்னா எல்லா இயற்கை வேளாண் பொருட்கள் கடைகள்லையும் கிடைக்கும். கிடைக்கலன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் சொல்கிறேன் நான்.